அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விரும்பிய பெண்ணை ஒரே நொடியில வசியம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை நீங்க யாருக்கெல்லாம் பண்ணலாம், யாருக்கு பண்ணா இது செயல்படும், யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது, இது எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா பூண்டு பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அதிசயமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பூண்டு ஒரு காம பெருக்கி அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை நீங்க ஒரு சில வாரங்கள் கடைபிடித்தாலே போதும், எப்பேற்பட்ட கோபத்துல இருந்தாலும் உங்களுடைய கணவனையும் சரி உங்களுடைய மனைவியும் சரி சுலபமா உங்களால வசியம் செய்ய முடியும். அவங்கள எப்போதுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்களால வச்சுக்க முடியும். இந்த பரிகாரத்தை நீங்க வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்க செய்தாலே போதும். நீங்க யார வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை உங்களுடைய உள்ளங்கழியில முதல்ல நீங்க எழுதிக்கணும். அதுவும் நீங்க சிகப்பு நிற பேனாவாலதான் நீங்க எழுதணும். அடுத்ததா உங்களுடைய கைகள்ல ஒரு பல் பூண்டை நீங்க எடுத்துக்கங்க. உங்களுடைய இடது கையில தான் இதை நீங்க பண்ணணும். இடது கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய கைகளை காற்று போகாதபடி நல்லா இறுக்கமா டைட்டா மூடிக்குங்க. அடுத்ததா அவங்களுடைய பெயரை உச்சரிச்சுட்டு அவங்களுடைய உருவத்தை நீங்க உங்களுடைய மனசுல நினைக்கணும். இப்படி வச்சுட்டு வடக்கு நோக்கி நீங்க உட்காரணும். இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரம் என்னன்னு சொல்ற நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஓம் நமோ பாலமோகினி மம வசம் இன்னார் வசிய வசிய குரு குரு சுவாக. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கங்க. ஓம் நமோ பாலமோகினி மம வசம் அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு வசிய வசிய குரு குரு சுவாக. இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை நீங்க சொல்லணும். அடுத்ததா இந்த பூண்டை நீங்க எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைய தினமே நீங்க அவங்களுக்கு இத ஏதாவது ஒரு சாப்பிடுற பொருள்ல நீங்க கலந்து கொடுக்கலாம். மோஸ்ட்லி நீங்க இந்த பூண்டை இடிச்சு பால்ல கலந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு வசியமாவாங்க. இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமா இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.